வணக்கம், நான் கோபிகீர்த்தி பேசுறேன். நீ நம்ம பார்க்க போறது 2021 இயர்ஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் திரைப்படம் ஜிங்கிளி ஜங்கிளி ஏ கிறிஸ்மஸ் ஸ்டோரி. வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஜெரால்கஸ் இவர் வந்து ஒரு பெரிய டாய் இன்வென்டர். அது மட்டும் இல்லாம இவர் ஜங்கிள் அண்ட் திங்ஸ் அப்படின்னு ஒரு ஷாப்பையும் வச்சு மெயின்டைன் பண்றாரு. அதை யார் பாத்துக்கிறாங்கன்னா, ஜெரால்கஸோட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்க கஸ்டப்சன். கஸ்டப்சன் பொறுத்த வரைக்கும் அவனும் ஒரு சின்ன இன்வென்டர் தான். ஆனா அவன் கண்டுபிடி யாரும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்றத மனசுல பெரிய வருத்தமா இருந்துட்டே வருது. இப்ப இந்த வாட்டி ஜெரால்கஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஒரு டாய் செஞ்சு அதுக்கு உயிரும் கொடுத்திருக்காரு, அதுல ஒரு சக்சஸ் ஆகிட்டாரு. அவருக்கு ஒரு பெரிய லட்சியம் என்னன்னா, இப்ப இதே மாதிரி டாய்ஸ் வந்து எல்லா பசங்களும் கொடுக்கணும் அப்படின்றது அவருக்கு ஒரு லட்சியமா இருக்கு. இந்த நேரத்துல அந்த டாய்க்கு இது தெரிய வருது. அதனால அந்த டாய் என்ன பண்ணுங்கன்னா, கஸ்டப்சனை வந்து நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி அந்த டாய், அதுக்கப்புறம் இல்லாம இது வரைக்கும் ஜெரால்கஸ் என்னெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்காரோ அந்த நோட்ஸ், அதுக்கப்புறம் இந்த பொம்மை மாதிரி சேர்த்துக்கலாம் அந்த மாடல் எல்லாத்தையுமே திருட வச்சிருது. திருட வச்சு நீ ஒரு பெரிய இன்வென்டர் ஆயிடு அப்படின்ற மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணிருது. அதை கேட்டு கஸ்டப்சனை எல்லாத்தையும் திருடிட்டு போயிடறான். அதுக்கப்புறம் ஜெரால்கஸால எதுவுமே புதுசா இன்வென்ஷன் பண்ணவே முடியல. ஆனா திருடிட்டு போன கஸ்டப்சன் அந்த புக்கை வச்சு மாடல் வச்சு நிறைய புது புது டாய்ஸ் தான் கண்டுபிடிச்சு பெஸ்ட் இன்வென்டர் அவார்டு அவன் வாங்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஜெரால்கஸ் ஏதாவது புதுசா கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றத கொஞ்சம் சுவாரஸ்யத்தோட சொல்லியிருக்க படம் தான் ஜிங்கிளி ஜங்கிளி ஏ கிறிஸ்மஸ் ஜெரி. அடுத்த படத்துல பெரிய பிரச்சனைனா படத்தை நடிச்ச நடிகர் நடிப்பு. குறிப்பிட்ட ரெண்டு பேரை சொல்லணும்னா, ஜெரால்கஸ் ரோல் பிளே பண்ணிருந்த ஃபாரஸ்ட் ஒயிட்டேக்கர், அதுக்கப்புறம் அந்த ஜேர்னி ரோல் பிளே பண்ணிருந்த மெடானா மில்ஸ், இவங்க ரெண்டு பேருமே அவன் நடிப்பு வந்து ரொம்ப சிறப்பா வெளிப்படுத்திருந்தாங்க. அடுத்த இந்த படத்தோட பெரிய பிரச்சனை, இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே சொல்லலாம். ஏன் ஸ்கிரீன் பிளேனா, நீங்க வந்து ஒரு இந்த படத்தோட போஸ்டரோ இல்ல படத்தோட ட்ரெய்லரோ பாத்தீங்கன்னா, இது வந்து சின்ன பசங்க பாக்குற மாதிரியான படமா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா அந்த படத்தை நீங்க ஃபுல்லா உட்காந்து பாத்தீங்கன்னா அந்த தாட்டே உங்களுக்கு இருக்காது. ஏன்னா பெரியவங்க பார்த்தாலும் ரசிக்கிற மாதிரி தான் அந்த படத்தோட சீன்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம படத்துல இருந்த இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, படத்தோட சாங் சொல்றேன். இது மட்டும் இல்லாம படத்துல ஒரு மெசேஜ் வந்து ரொம்ப அழகா கன்வே பண்ணியிருந்தாங்க. என்ன மெசேஜ்னா, நம்பிக்கை இருந்தா எதுவுமே நடக்கும் அப்படின்ற மெசேஜ் வந்து ரொம்ப அழகா கன்வே பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. இது எல்லாத்துக்கும் மேல படத்துல வந்து எமோஷன்ஸ் ரொம்ப அழகா ஒர்க் ஆயிருந்தது. அதான் அந்த படத்துக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை அமைஞ்சிருந்தது. இவ்வளவு விஷயங்கள் இந்த படத்துல வந்து பெருசா இருந்தது. சரி ஓகே, இந்த படத்துல மைனஸே இல்லையா அப்படின்னு கண்டிப்பா எனக்கு பார்க்கும்போது இந்த படம் வந்து எந்த விதமான மைனஸ் ஆன பாயிண்ட்ஸ் எனக்கு தெரியல. ஒட்டு மொத்தமா இந்த படம் எப்படி இருந்தது கேட்டீங்கன்னா, இந்த படம் பார்த்து முடிக்கும் ஒரு ஜாலியான ஃபீல் தான் கொடுத்துருந்தது. நீங்களும் உங்க ஃபேனோட உட்காந்து பார்க்கும்போது ஒரு ஜாலியான ஃபீல் இருக்க மாதிரி படம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே சமயத்துல இந்த படம் எங்க இருக்குன்னா, நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தமிழ் தெலுங்கு மலையாளம் எல்லா லாங்குவேஜுமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நீங்க அதை பார்க்கலாம். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.